காங்கிரஸ் தரப்பிலிருந்து உங்களை அணுகி இருக்கிறார்களா? காங்கிரஸ் தரப்பிலிருந்து உங்களை அணுகி இருக்கிறார்களா? கூட்டணி தொடர்பாக இல்லையம்மா, அறிவிப்பே செய்திருக்கிறார்கள், அணுகுவதற்கிட்ட பத்திரிகையிலே அறிவித்திருக்கிறார்கள். அதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. இல்லை, பேச்சுவார்த்தையும் அது செயலில் முடியும் பொழுது தான் அது செயல்பட துவங்கியது என்று அர்த்தம். அது செயல்படும் போது கண்டிப்பாக உங்களுக்கு செய்தியாக வந்தது. நிறைய நாட்கள் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்தவர்களுக்கு அது இல்லை என்பது அறிவிப்பின் மூலம் நிரூபணமாகி இருக்கிறது. இன்னும் 36 நாட்களே இருக்கிறது. அதன் முன்பாக நாங்கள் நல்ல வேளையாக ஆயத்தமாக இருந்ததனால் அடுத்த கட்ட வேலைகளில் இறங்கிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மக்கள் நலனுக்காக குரல் கொடுத்து வரும் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் இம்முறை மக்கள் நீதி மையத்துடன் இணைந்து தேர்தல் களம் காணும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2021 தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையத்தின் சார்பில் போட்டியிட ஏராளமான விருப்ப மனுக்கள் குவிந்துள்ளன. தகுதிசால் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க என்னுடைய தலைமையிலான வேட்பாளர் தேர்வு குழு வரும் மார்ச் 1 முதல் வேட்பாளர் நேர்காணலில் ஈடுபடும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கீழ்காணும் உறுப்பினர்களை கொண்ட வேட்பாளர்கள் தேர்வு குழுவினை அறிவிக்கிறேன். தலைமையில் நான், நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் திரு பழக்கருப்பையா அவர்கள், திரு பொன்ராஜ் அப்துல் கலாமின் ஆலோசகராக இருந்தவர் திரு ஆர் ரங்கராஜன் ஐஏஎஸ் மக்கள் நீதி மையம், திரு செந்தில் ஆறுமுகம் சட்ட பஞ்சாயத்து இயக்கம், திரு சுரேஷ் ஐயர் தேர்தல் பிரச்சார வியூகம் அலுவலகம். நாளை நமதே, வெற்றியும் நமதே. முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் மார்ச் 7 அறிவிக்கப்படும். தேர்தல் தேதி முன்னரே அறிவிக்கப்பட்டு விட்டதால் திருவிழாவாக நாங்கள் நடத்த திட்டமிட்டிருந்த தேர்தல் மாநாடு வரும் 36 அன்றாட கொண்டாட்டமாக மாறுகிறது. இன்றிலிருந்தே துவங்குகிறது நாளை நமதே என்பதற்கான எங்கள் கொண்டாட்டம் தேர்தல் திருவிழா. மையம் கொண்ட புயல் சூறாவளியாக சுழற்றி அடிக்கப் போகிறது. தலைவரின் எனது தேர்தல் பிரச்சார பயணம் தேதி அறிவிப்பு 3 முதல் பிரச்சாரம் துவங்குகிறது என்பதே. இல்லை, இப்போதைக்கு நாங்கள் பரிசீலித்து முடிவு செய்திருப்பது அதுதான். அது அவ்வாறாகவே இருக்கும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் காம்ப்ரமைஸுக்கு பேர் போனவர்கள் அல்ல. இருந்தாலும் தேவைப்படும் போது மட்டுமே நல்லவற்றுக்காக காம்ப்ரமைஸ் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர. நீங்கள் சொல்லுவது சரித்திரம், நாங்கள் சொல்லுவது மாற்றம். சரித்திரம் நிகழ்ந்து விட்டது, மாற்றம் நிகழப் போகிறது. பொறுமையாக இருந்து பாருங்கள். சார் வணக்கம். சரத்குமார் வந்து உங்களை சந்திச்சுட்டு போயிருக்காரு. இப்போ அந்த கட்சி இன்னும் வேற எந்தெந்த கட்சிகள்லாம் வந்து உங்க தலைமையின் கீழே அமைய வாய்ப்பு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. வாய்ப்பு இருக்கிறது என்பது வந்து யூகம், நடந்து முடிந்தவன் சொல்வது சரி. அதை சொல்லத்தான் நான் ஆவலாக இருக்கிறேன். அதற்கான நிகழ்வுகள் மேகங்கள் சூழ்ந்து வருகின்றன. விரைவில் நல் மழை பெய்யும். பார்ப்போம். இணைந்தவுடன் உங்களுக்கு சொல்லாமல் நான் செயல்படவே மாட்டேன். இல்லைங்க, நாங்கள் என் புதிய கட்சி, அதனால் நாங்கள் வெற்றியை நோக்கி நடைபோடும் வேகத்தில் இருக்கிறோம். அதனால் நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கும் ஒரு கட்சியாகத்தான் இருக்க முடியும். கதவுகள் திறந்திருக்கின்றன. நான் சந்தித்து பேசியது என்ன என்பது ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டேன். இல்லைங்க, நான் தான் நண்பர்களாக பேசிக்கொண்டோம். ஆதரவு திரட்டும் தேதி அதான் 3 தேதியிலிருந்து ஆரம்பிக்க போகிறேன்.
நாம இப்போ உங்க வீடு நாங்க போற வழியில இருந்தா கண்டிப்பா நின்னு உங்ககிட்ட கேப்பேன் எனக்க அந்த கேள்வி கேட்டு ஹோம் மேக்கர்ஸ்க்கு சாலரி கொடுக்கணும் அவங்க பண்ற வர்க்குக்கு அப்படினு சொல்றீங்களா ஹவ் வில் இட் வர்க் ஆன் கிரவுண்ட் இது வந்து விமனோட ஓட்ஸ்க்காக சொன்ன விஷயமா ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே எலெக்ஷன் ஃபேஸ் பண்றப்பதான் நிறைய இந்த மாதிரி பெண்களுக்கான விஷயங்கள் பேசுறாங்க நாங்கள் அதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு முன்னாடி நாங்கள் இதை கண்டுபிடித்தவர்கள் அல்ல எங்களுக்கு முன்னாடி பெய்ஜிங்கில் இது வந்து ஒரு பிரகடனமாக செய்யப்பட்டிருக்கிறது பல ஊர்களிலும் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் நகரப்பணி என்பது பல விதமான பணியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தகுதிக்கேற்ப ஊதியம் என்பதுதான் முடிவு டாக்டருக்கு படித்தவங்க அதற்கான ஊதியம் கிடைக்கும் அது தெரியாது நான் 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 நல்ல குப்பை அள்ளி கொட்டுவேங்க அப்படின்னா அதுவும் கௌரவமான தொழில் தான் அதற்கான ஊதியம் கிடைக்கும் இப்படித்தான் முடிவு செய்ய முடியும் இது கவர்மெண்ட் கொடுக்க போகுதுங்கிறதுனால கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணும் கவர்மெண்ட் ஃபண்டு பண்ணுறதுக்கு அன்றாடத்துக்கான ஃபண்டிங்கே இங்கே கடனில் இருக்குங்க அதனால் அது கஷ்டம்தான் இருந்தாலும் செய்வோம் நின்று காலியான கஜானாக்களை எல்லாம் நிரப்பியது நேர்மையாளர்கள் தானே தவிர அதை சுரண்டியவர்கள் தான் ஊழல்வாதிகள் ஆனால் அதை மீண்டும் நிரப்புபவர்கள் உங்களையும் எங்களையும் போன்ற நேர்மைவாதிகள் தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் கஜானா நிரம்பும் கை செலவுக்கு பணம் இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் நேர்மையாளர்கள் அரசியலை நோக்கி நகரும் சார் கமல் சார் சட்டசபை தேர்தலில் திராவிட கட்சிகள் பெரிய பெரிய கட்சிகள்லாம் தங்கள் வேட்பாளர்களுக்கு வந்து தேர்தல் செலவுக்கு பணம் கொடுப்பாங்க கோடிக்கணக்கில் கொடுப்பாங்க மறைமுகம் கொடுப்பாங்க உங்கள் கட்சியில் மகேந்திரன் குமாரவேலுக்குலாம் கவலையில் வசதியாக இருக்காங்க இந்த சிந்தில் ஆர்வம் மாதிரி ஆட்கள்லாம் தேர்தல் செலவுக்கு என்ன பண்ணுவாங்க கட்சி தலைமை கொடுக்குமா எப்படி உங்கள் முடிவு சார் வெட்கமில்லாமல் பொதுப்பணிக்காக நிதி திரட்டுவதில் எந்த அவமானமும் இல்லை ஆனால் அது மேசைக்கு மேல் இருக்க வேண்டும் மேசைக்கு அடியில் எதுவுமே நிகழக்கூடாது அப்படி நிகழ்ந்த அரசியல் எவ்வளவு மோசமாக போய்கொண்டிருக்கிறது மேசைக்கு அடியில் நிகழும் அரசியலும் கேக்குதா அதான் நல்ல நேரத்தில் யாரோ தெரிஞ்சவர் உள்ளது அதாவது மேசைக்கு அடியில் வாங்குவது தான் தவறு நிதி வேண்டும் என்று இவர்களும் போய் கேட்க போகிறார்கள் நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாங்களும் உதவி செய்வோம் அவர்களும் உதவி செய்வார்கள் எங்களால் முடிந்தவற்றை செய்வோமே தவிர என்ன விதிமுறைகள் படி செலவிட வேண்டுமோ அது மட்டுமே செலவிட முயற்சிப்போம் மற்றபடி நிதி தருபவர்களை நாங்கள் வந்து தமிழகத்தின் முன்னேற்றத்தின் பங்காளிகளாக நாங்கள் அவர்களை பார்க்கிறோம் அதனால் பணம் இருக்கும் அதை கொடுத்து கொண்டும் இருக்கிறார்கள் போதாது என்பது வேறு ஆனால் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது